ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் பேட்பேட்ச் சீரிஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி சீசன் ஒன்னில் 6 எபிசோட் பார்த்தாச்சு. நீங்கள் நம்ம 7th எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே எபிசோடில் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் ஏற்படும். இப்போதைக்கு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ போன எபிசோட முடியல வந்துட்டு நம்ம ரஃபாவும் ட்ரேஸும் சேர்ந்து வந்து யாரோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் நைட் நைனை பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அது யார் என்ன சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எண்ணங்களில் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஆல்ரெடி பேட்பேட் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இருக்காது, ஸோ புதுசாக பார்க்க போகிறவங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆரம்பத்திலே ரிவீல் பண்ணுறாங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம கேப்டன் ரெக்ஸ் தாங்க. ஸோ சர்ப்ரைஸான ரிட்டர்னாக இல்லைனாலுமே உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரிட்டன் அண்ட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் செமையாக கொண்டு வந்து நம்ம ரெக்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்தது அருமையாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு பெட்டாலியன் யூனிஃபார்ம் ஒரு ரோப போத்திட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தோட டைனிங் பார்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. சோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்துக்கு க்ளோன் ஃபோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏன் நீங்க கேட்டீங்கன்னா இவங்களுக்கு காசு கம்மியா கொடுத்துட்டாங்க அதனால. பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கு ஒமேகாவும் என்ன பண்றாங்கன்னா மேண்டல் மிக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போறாங்க. சோ சித்தோட காசுல வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த மேண்டல் மிக்ஸ் அப்படிங்கிறது என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் பாப்கார்ன் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. சோ அப்படி அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பஞ்சாயத்துகள் பண்ணிட்டு இருப்பாரு. சோ பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை வரதை பார்த்து நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் நேராங்க வரது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம ரெக்ஸ் பார்க்கும்போது இது ரெக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்தது. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரெக்கரும் ஒமேகாவும் அங்க வரது மட்டும் இல்லாம ரெக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா வந்து நம்ம ரெக்ஸ பார்த்து அப்படியே உத்து பார்ப்பாங்க. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் க்ளோன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆமா எப்படி கண்டுபிடிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உங்க முகத்துல இருக்கிற மார்க்ஸே சொல்லுது நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு நம்மள மாதிரி ஒரு க்ளோன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் அப்படி அவங்க சொல்லி முடிச்சாலும் தொடர்ந்து வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ரெக்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. என்ன நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ரெக்கரோட தலைவலி வந்துட்டு அதிகமாகுது. ஸோ அதை வந்து நோட் பண்றது மட்டும் இல்லாமல் இதனால வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட இன்ஹிபிட்டர்ஷிப் எடுக்கலனா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நீங்களே ஒமேகாக்கு ஆபத்தா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஹிபிட்டர்ஷிப்பை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேட்கும்போது என்னோட நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா முன்னாடி கேட்கும்போது ஆமா ஒமேகா சொல்லியிருக்கான்னு தெரியும், அந்த ஒமேகா கிட்ட அது இல்லைங்கிறதும் தெரியுங்க, அதை ரிமூவ் பண்றதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல லொக்கேஷன் கொடுத்து அந்த இடத்துல வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பேட்பேட்ச் வந்து நேராக பிராக்காக்கு போயிட்டு நம்ம ரெக்ஸை போய் மீட் பண்றாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்கிராப் யார்ட் பிளானட்டுங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டார் வார்ஸ் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர்ல காட்டப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிற பட்சத்துக்கு ரெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஜெடாய் க்ரூசர்ல தான், அதாவது மூழ்கடிக்கப்பட்ட ஒரு ஜெடாய் க்ரூசர்ல தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஜெடாய் க்ரூசர்ல வந்துட்டு இவங்களோட சிப்ப ரிமூவ் பண்றதுக்கான அந்த ஒரு ஏரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது மட்டும் இல்லாம ஆனா அவங்க அப்படி போனாலும் அங்க போயிட்டு இருக்கிற வழியில அந்த ஸ்கிராப்பரோட அந்த கில்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு கூட்டத்துக்கிட்ட மாட்டாம போகணும், ஏன்னா அவங்க தான் இந்த பிளானட் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மறைஞ்சு மறைஞ்சு தான் போறாங்க. ஸோ அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு கயிறு போட்டு அப்படியே கடந்து போற மாதிரி இருக்கும் இங்கிருந்து அங்க. ஸோ அப்படி போகும்போது எல்லாரும் போயிருக்காங்க, ரெக்கர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கைத்துல தொங்கிட்டு இருப்பாரு. தொங்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மூழ்கடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரை பிடிச்சி இழுக்கும். பட் இருந்தாலும் அதுக்கிட்டு இருந்து அவங்க தப்பிக்கிறது மட்டும் இல்லாம எப்படியோ வந்து அந்த இன்ஹிபிட்டர் சிப் வந்துட்டு ரிமூவ் பண்ற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ படுக்க வச்சு நேரா ஃபர்ஸ்ட் ரெக்கருக்கு தான் ரிமூவ் பண்ணு சொல்லி பாக்குறாங்க, ஏன்னா அவருக்கு தலைவலி அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு. ஸோ அதனால வந்து கரெக்டா ஓகே எல்லாம் ரெடி படு அப்படிங்கிற சொல்லும் போது அவரோட சிப் ஆக்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாம ஸோ உங்க எல்லாத்தையுமே கொண்டாகணும், ஏன்னா நீங்க எல்லாருமே ஆர்டர் 66 வயலேட் பண்றீங்க அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ டார்க் ரூம்ல வேற லெவல வந்து சண்டை போயிட்டு இருக்கும். சண்டை போடுறது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல ஒமேகா வந்து பாத்தீங்கன்னா தாக்குவாங்க. ஸோ தாக்கும் போது நம்ம ரெக்கர் சும்மா இல்லாம ஒமேகாவை எகைன் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ சேஸ் பண்ணி கடைசியா போயிட்டு குட் சோல்ஜர்ஸ் ஒபே ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நேரம் ஒமேகாவை கொள்ளலாம்னு சொல்லி போகும்போது ஒமேகா வந்து நம்புவாங்க, நீ கிடையாது இது உனக்குள்ள இருக்கிற சிப்பு தான், நீ கிடையாது நீ கிடையாது சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் கொள்ளலாம் போக. பட் ஆனால் நம்ம ரெக்ஸ் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திடுவாரு. ஸோ தாக்குனதுக்கு அப்புறம் நேரம் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிப்பெல்லாம் எடுத்துருவாங்க. சிப் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கர் வந்து எந்திரிக்கவே மாட்டாரு. ஸோ எந்திரிக்காதப்போ வந்துட்டு ஓகே அவனை விடுங்க நம்ம பாட்டுக்கு போகலாம் எந்திரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகலான்னு பார்க்கும்போது இல்லை நான் போக மாட்டேன் ரெக்கர் எந்திரிக்க நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரை போட்டு உட்காந்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒமேகாக்கும் ரெக்கருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெக்கர் எந்திரிக்கும் போது ஒமேகாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு எல்லாருக்குமே அந்த சிப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹண்டர் நேராக போயிட்டு ரெக்ஸ் கிட்ட சொல்றாரு. ஸோ இந்த க்ளோன் ஃபோர்ஸ் 19 ப்ரையாரிட்டி வந்து முழுக்க முழுக்க மாறிடுச்சு, ஒமேகா தான் எங்களோட முழுக்க முழுக்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரையாரிட்டி, அவளுக்கு தான் எங்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் எம்பையர் எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தனியாக கிளம்பிடுறாரு. அது வந்து நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 19 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் ஆன் ஆகும்போது ஒரு ஸ்கிராப்பர் கில்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி சொல்லவும் அடுத்து என்ன நடக்கும் அதை நீங்கள் பாருங்கள், மறக்காம அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சஜஷன் அந்த சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புதிய பார்க்கும் முறை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும்.